ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் ஆறு பல்ப்பு உண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் ஒரு கொத்த புதினா இலைகள் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டியாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் அதுக்கூடவே ஒரு பே லீஃப் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நரைச்சி வச்ச விழுதையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கப் பாஸ்மதி பாஸ்மதி அரிசியை வந்து நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹார் ஸோ அதை வந்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு மூணு கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் ரெண்டு கப் அரிசி ஆட் பண்ணதுனால மூணு கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கீழே ஒரு தவா வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும் ஸோ மீன்வைல் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு இந்த கலர் வந்த உடனே அதையும் எடுத்து அந்த ரைஸில் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணி இதில் கொத்தமல்லியிலே கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணி அதையுமே நல்லா மொறுமரன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யுமே மேலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான ரைஸ் ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படினு மறக்காமல் மறக்காமல்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ